ஆஃப்டர் ஷோ நீ கேட்டது யுவர் தமிழ் ஆப் ஃபார்ம் மயக்கம் என்ன. நாம் ஆரம்பத்தில் சொன்னேன், நம்ம மயக்கம் என்ன ஷோவில் வெறும் காதலை பற்றி மட்டும்தான் பேச போகிறோம். அது ரீசெண்டாக ஒரு டாட் படிச்சுங்க, அந்த டாட் ரொம்ப சூப்பராக அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த டாட்டு. அது நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்புகிறேன். யூஆர் நாட் மை ஜஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் யூஆர் மை லவர். யூஆர் நாட் ஜஸ்ட் மை லவர், யூஆர் மை ஹார்ட். யூஆர் நாட் மை ஜஸ்ட் ஹார்ட், யூஆர் மை லைஃப். யூஆர் நாட் ஜஸ்ட் மை லைஃப், யூஆர் இஸ் த எவ்ரி திங் அப்படின்னு சொல்லி சூப்பராக இருந்துச்சு டாட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காதல் வலையில் விழுந்துட்டாவே அதிகமாக கவிதைலாம் கொட்டும். எனக்கு கவிதைன்னு சொல்லணுன்னு எனக்கு கார்த்திக் தான் ஆகும். அது என்ன பார்த்தீங்கன்னா பத்தி உள்ள கார்த்திக் சொல்வாருமா, புல்லடிச்சும் போதை இல்லை, புல் பீர் அடிச்சும் கிக்க இல்லை, கல் குடிச்சும் தூக்கம் இல்லை, கண்ணை முன்னா கனவுல நீதானே வேற யார் வருவா. எப்படி பாருங்களா, தமிழ் கவிதையும் அழகாக இருக்குது, இங்கிலீஷ் கவிதையும் அழகாக இருக்குங்க. அப்போ லவ் எப்படின்னு பார்க்குறீங்களா, லவ் வந்து எப்போவுமே சூப்பராக இருக்கும். அதனால தாங்க லவ்னாவே எல்லாருக்கும் ரொம்ப எனர்ஜி ஆகிடுவாங்க. லவ் பற்றி பேசுனாவே முகத்தில் அவ்வளோ ஒரு வெக்கம். இந்த நாட்டுக்காரங்க அந்த நாட்டுக்காரங்க ஜாதி மதம் பார்க்காத ஒரே இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது லவ் மட்டும்தாங்க. காதல் எப்படிலாம் வரும், இந்த காதலிக்காதவங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியும். அவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெறுப்பாக பேசுவான், காதலா ஐயோ வேணாப்பா இந்த தடவை அந்த காதலை விழக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் காதலை பற்றி இப்படியே தாங்க தப்பு தப்பு பேசுவாங்க. ஆனால் காதல் எவ்வளோ ஸ்வீட் தெரியுமாங்க, அது சொன்னால் புரியாது, அனுபவிச்சா தான் புரியாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எங்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அடுத்த அடுத்த விதமாக நிறைய காதல் விஷயம் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக பேக் டு பேக் சாங் சூப்பரான லவ் பாட்டு வச்சு வச்சுருக்கேன், கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. எங்கேயுமே போடாங்க ஸ்டெட்னாங்க உங்கள் யோசித்தாங்க ஆஃப்